இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுயமாக சிறு குறு தொழில் தொடங்க விரும்புபவர்கள் அரசு மானியத்துடன் கடன் பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினருக்கும் அதற்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இயர் நம்பர் எல்லாமே இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அதில் செக் பண்ணிவிட்டு டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணினா லெஃப்ட் சைடில் வந்து மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் நியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லைன்னா ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தனே உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு 8 கேரக்டர் இருக்க மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும், அதில் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நியூமெரிக் வேல்யூ எல்லாமே இருக்கணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண பிறகு கேப்சர் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதன் பிறகு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கேப்சர் என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கு கவனித்திருக்குன்னு இருக்கும், இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நீட்ஸ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறன்னு சொல்லியிருக்கும். அதற்கிடையே முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி வந்து பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, ஐடிஐ சொல்லியிருப்பாங்க. குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா உச்ச ஆண்டு வருமானம்ன்றது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் வயது பார்த்திங்கன்னா 21 இருக்கணும், அதிகபட்சம் பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 35 வயது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பிரிவினருக்கு தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் 45 வயது வரைக்கும் இருக்கலாம், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டம்லே பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற இயலாத தொழில்கள்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்தெந்த தொழில்களில் அந்த கடனுதவி கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கவனத்திற்குன்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் சொல்லிவிட்டு கிளிக் ஹேர்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணலே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லியிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், இல்லை நீங்கள் ஸ்கேன் வச்சுக்கணும், ஜேபிஜி ஃபார்மில் தான் இருக்கணும், 50 KB இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ரூஃப் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், அது வந்து PDF ஃபார்மில் இருக்கணும், 50 KB தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட், இல்லை டிப்ளமோ அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எலிஜிபிள் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ப்ரிப்பேஆர்டி பார்ட்னர்ஷிப்னு இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனியாக தான் தொழில் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேஆர்டி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு அப்ளிகண்டோட நேம் என்டர் பண்ணும் வித் இனிஷியலோட. நெக்ஸ்ட்டு அவங்க மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணும், எஸ்சிஐ எஸ்டியா பிசிஐ எம்பிசி அல்லது ஜென்ரல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நான் ரெசிஸ்டன்ட் தமிழ் மைக்ரெண்ட் சொல்லியிருக்கும், அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு மார்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனாக எக்ஸ் சர்வீஸ் மேனா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் எஸ் கொடுங்க, இல்லைனா நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணும். அது மேக்ஸிமம் சைஸ் 50 KB தான் இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மில் தான் இருக்கணும். அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கொடுத்தாலே உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும், அதில் போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு பர்மனன்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய டோர் நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், வார்டு நம்பர், வில்லேஜ் நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாலுக் செலக்ட் பண்ணுங்கள், பின்கோட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பர்மனன்ட் அட்ரஸ் வேறு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேறுனா அதை நீங்கள் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தனியாக என்டர் பண்ணும், ரெண்டு அட்ரஸ் சேம் தான். கிளிக் ஹேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எதுவோ அதற்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஐடி மற்றும் நீங்கள் பயன்படுத்துகிற இமெயில் ஐடி இரண்டையுமே என்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸில் தான் நீங்கள் என்டர் பண்ணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் என்டர் பண்ண அட்ரஸில் 3 வருடங்களாக இருக்கீங்களா என்னென்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹையர் செகண்டரி ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிவிட்டு கோர்ஸ் டீடெயில்ஸில் வந்து ஹையர் செகண்டரினு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலுடைய நேம், எந்த இயர் பாஸ் பண்ணிங்க என்டர் பண்ணணும். அதேமாதிரியே ஐடிஐ முடித்திருந்தால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீடெயில்ஸில் என்டர் பண்ணும். டிப்ளமோ வந்தால் அந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். கிராஜுவேட் இருந்தால் அதை டிக் பண்ணிவிட்டு அந்த டீடெயில்ஸில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இடிபி ட்ரைனிங் முடிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ப்ரெசன்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் மென்ஷன் பண்ணும். இதற்கு முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னென்னு கேட்டிருப்பாங்க, இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னு நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டுடைய சிக்னேச்சர் வந்து என்டர் பண்ணும். அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 230x90 pixels தான் இருக்கணும், 50 KB குறைவாக தான் இருக்கணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலே ஆல்ரெடி ஹேவ் ஏ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுக்கு வந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஃபெச் டீடெயில்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.